எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன தான் நம்ம நம்மளோட சேனலில் சேமிங்க சேமிப்பு பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் சேமிக்க முடியாமல் தடுக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளோட டாபிக். நம்ம சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லலாம். ஒன்று, நம்ம பண்ணுற செலவுகளால் நம்மளால் சேமிக்க முடியாமல் போகலாம். இல்லாட்டி நமக்கு இருக்கிற கடன், இதுதான் எல்லாரோட பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. நம்மளோட வீடியோவில் சேமிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து கடன் இருக்குது இல்லையா, என்னால் எப்படி சேமிக்க முடியும், கடனை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பல பேரை நான் பார்த்துருக்குறேன். இந்த உலகத்தில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் கடனை பார்த்து பயப்படாதீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கடன்னு சொல்லணும்னு எனக்கு கடன் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்னையும் சேர்த்து தான், எனக்கு வீடியோவாகவும் இதை வச்சுக்கலாம். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொன்னேன் இல்லையா, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது சம்மந்தமாக நம்மளோட சேனலில் நிறையாவே வீடியோஸ் போட்டாச்சு. ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம எந்தெந்த விதத்துலலாம் செலவு பண்ணுவோமோ அது எல்லாத்துக்கும் செப்பரேட் செப்பரேட்டாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோ எல்லாத்தோட வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேமிக்க முடியாததுக்கு செலவு பண்ணுறது தான் காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட செலவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களால் நிறையவே சேமிக்க முடியும். அதுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். இதுக்கடுத்து ரெண்டாவதாக ஒன்று சொன்னேன் இல்லையா, கடன். எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா அது கடன் தான். கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அது அதோட முடிஞ்சு போயிடுறது கிடையாது. அதனால் சரியாக தூங்காமல் செய்யாமல் சாப்பிடாமல் இருந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எரிச்சலாக கோபமாக நடந்துக்கிட்டு தன்னையே மறந்துடுறாங்க இந்த கடன் வாங்குறதுனால. கடனை கையில் வாங்கும்போது சந்தோஷத்தோடு வாங்குறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி திருப்ப கொடுக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு கவலையோடு தான் வாங்குகிறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க எப்படி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும், இதுதான் இப்போ நம்மளோட க்வெஸ்சனாக இருக்குது. கடன் எப்போ வாங்குகிறோம், வீட்டு செலவை சமாளிக்க முடியலை, நம்மளோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்குகிறோம், இல்லை எமர்ஜென்சியாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருது, அந்த சிச்சுவேஷனில் சமாளிக்க முடியாமல் கடன் வாங்குகிறோம். சரி, இப்போ நம்ம கடன் வாங்கிட்டோம். கடன் வாங்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க மேலே கோவப்படுறதுனாலையோ அந்த கடன் அடைஞ்சிருமா, ஒரு நிமிஷம் யோசிங்க. இதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ப்ராப்ளத்துல இருந்து இப்போ நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் இன்வால்வ் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. நிச்சயமா அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு பண்ணாம அவங்க யாருக்கு பண்ண போறாங்க? நீங்க சொல்லாம மறைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை தான் உருவாக்கும். இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களும் உங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது, எதுக்காக நீங்க கடன் வாங்கினீங்க, இந்த தப்பை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களோட மனசுல எண்ணங்கள்லாம் பதிவு பண்ணுங்க. எப்பவும் நான் சொல்றதுதான், எண்ணங்களுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ என்னால இந்த கடனையும் அடைச்சிட்டு கடன் அடைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயேவும் எனக்கான சேமிப்பையும் தொடங்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படின்றத நோட் பண்ணுங்க. இன்கம் எவ்வளவு அப்படின்றது தெரியாதது கூட நம்மளோட கடன் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இது கூட எனக்கு தெரியாது, சம்பளம் வாங்குறது எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வர்றதும் போறதும் தெரியாதது தான் நம்மளோட பிரச்சனைக்கு காரணம். ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களோட வீட்டுக்கு என்ன அடிப்படையாக தேவையோ அதுக்கானதுக்கு மட்டும் பட்ஜெட் போடுங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் பட்ஜெட் சம்மந்தமாகவும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பட்ஜெட் தான். பட்ஜெட் போட்டால் மட்டும்தான்
நம்மளோட செலவுகள் தெரியும், செலவுகள் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு எவ்வளோ சேமிக்க முடியும், எவ்வளோ நம்மளால் கடன் அடைக்க முடியும் இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுறதுக்கு நம்மளோட பட்ஜெட் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை நீங்கள் தேடணும். அது உங்களோட ஒர்க் டைம் போக ஏதாவது பார்ட் டைமில் உங்களால் எக்ஸ்ட்ரா மணி இன்கம் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதுக்கான வழியை தேடணும். அதுக்கும் நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது, நிறைய பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் ஏதோ ஒரு பிஸ்னஸையோ வேலையோ தேடிக்க முடியும். இல்லை ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஒய்ஃபும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது மூலமாகவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது உங்களால் எந்த அளவு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் செலவுகளை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. மொதல் இருந்த சேலரியில் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதையே தான் இப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த கடனை அடைச்சி முடிக்கிற வரைக்கும். இப்போது மாதம் மாதம் உங்களால் ஒரு பல்கான அமௌண்ட்டு கடனை அடைக்கிறதுக்கு ரெடி பண்ண முடிஞ்சிருச்சு. இது மூலமாக ஒரு வருஷத்துக்குள்ளேயேவோ உங்களோட கடனை நிச்சயமா அடைக்க முடியும். இது எப்படி ஒரு வருஷத்துக்குள்ள முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்மளோட கடனை பொறுத்து எக்ஸ்ட்ரா வர்ற இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட கடனுக்கு தகுந்த மாதிரியான நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளோட கடன் வந்து சீக்கிரமா அடையும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 30,000 சம்பளம் வாங்குறவங்க 500,000 கடன் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி அவங்களால எந்த ஒரு பிளானுமே பண்ண முடியல. வர்ற சம்பளமும் செலவுகளும் கரெக்டா இருந்துச்சு, சேமிப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அடிப்படை செலவுகள் நான் சொன்னேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட்டை வந்து போடுறாங்க. அவங்க சம்பாதிக்கிற அந்த 30,000 50% மட்டும்தான் செலவுகளுக்காகவும், மீத இருக்கிற 50% வந்து எமர்ஜென்சி சேவிங்ஸ் இந்த மாதிரியாகவும் ஸ்பிளிட் பண்றாங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பட்ஜெட்டோட ரூல் 50-30-20 இந்த ரூலை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான பட்ஜெட்டை போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு கடன் தான் ஒரு பெரிய பிரச்சனை, அதனால சேமிப்பை வந்து கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. 10% மட்டும் சேமிப்புக்காகவும், பேலன்ஸ் இருக்கிற 40% வந்து கடனை அடைக்கிறதுக்காகவும் வச்சுக்கிறாங்க. இந்த 10% வந்து நம்ம எமர்ஜென்சிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போது மாதம் மாதம் அவங்க வாங்குகிற 30,000 12,000 அவங்க கடனை அடைக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒதுக்குறாங்க. இந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் போதேவும் அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைக்குது. இது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி தான் வரும். இருந்தாலும் வரும்போது 5,000-10,000 அந்த மாதிரி கிடைக்கும் அமௌண்ட், செக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ மாசத்துக்கு ஒரு 4 ஃபைல் வந்தாலும் அவங்களுக்கு 20,000 கிடைச்சிருது. இப்போ அவங்களால கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல 32,000 ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு ஒரு மாசம். இதுக்கடுத்து இந்த பிரச்சனையை வந்து வீட்டுல சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போ அவங்களோட ஒய்ஃபும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வீட்டுல உள்ள குழந்தைங்களை பார்த்துட்டு வெளியில ஒரு வேலைக்கு போறாங்க, அது மூலமா அவங்களுக்கு 8,000 சம்பளம் கிடைக்கு. இப்போ அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 40,000 கிடைச்சிருக்கு. இதுக்கடுத்து ஒவ்வொரு மாசமும் பிளான் பண்ண மாதிரி 40,000 மிச்சம் பண்றாங்க. 7 மாசத்துல கிட்டத்தட்ட 8 மாசம் வச்சுக்குவோம், 8 மாசத்துல அவங்களோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டவங்களோட சேமிப்பை தொடங்குறாங்க. இப்போ அவங்களோட சேமிப்பு மட்டும் ஒவ்வொரு மாசமும் 43,000 சேமிக்க முடிஞ்சிச்சு. இப்படியேவும் கொஞ்ச நாள் சேமிச்சாங்க அப்படின்னா 2 வருஷத்துல அவங்களுக்கான சொந்த வீட்டையும் எந்த ஒரு கடனும் இல்லாம அவங்களால வாங்க முடியும். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு இப்பவே உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நான் சொல்லட்டுமா, இந்த இடத்துல கடனை தான் நம்ம அடைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செலவுகளை அதிகப்படுத்தணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, ரெண்டுங்களோட
கனவு வீட்டை வந்து அடைஞ்சிருக்க முடியாது, அதுக்கு பதிலாக மறுபடியும் அவங்களுக்கு கடன் தான் வந்திருக்கும். இதுக்கு ஒரே ஒரு காரணம், கடனுக்காக எந்த அளவு கஷ்டப்பட்டு அவங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட கடனை அடைச்சாங்களோ அதே மாதிரி சேமிப்பையும் தொடர்ந்ததுனால மட்டும்தான் இது வந்து சாத்தியமாச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான சந்தோஷமான லைஃப் ஒன்று கிடைச்சிருக்கு. இவ்வளோ நேரம் வார்த்தைகளில் மட்டும் நடந்த இந்த கடன் அடைப்பு நிஜத்துலையும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு தெரிவிங்க. இது இன்னொரு ஒரு சின்ன அப்டேட்டு, கிவ்அவேக்கான கிஃப்ட் எல்லாம் புக் பண்ணியாச்சு அந்த மூணு பேருக்காக, அவங்களுக்கு சண்டே ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ரீச் ஆனதுக்கு அப்புறமா வியூ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயோ இல்லாட்டி திரும்பவும் என்னோட மெயில் ஐடியிலேயோ போட்டோஸையும் உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோவில் சந்திப்போம், பை.